வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். ஸோ ஒவ்வொரு வாரமும் நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீட்டெயில்டாக வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ஜூன் மந்தோட நியூஸ் ஆஃப் த வீக் எபிசோட் டூவில் வந்து நம்ம எந்த நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாகவே பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் வந்துட்டுருக்க சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் ரிலேட்டடாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த டௌரி டெத்ஸ், இந்த வரதட்சணை கொலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜூன் மந்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நியூஸ் ஆஃப் த வீக் எபிசோடு வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த அதில் வந்து நம்ம அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மரண தண்டனைகள் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் ரீசெண்டாக இதுவும் நியூஸில் வந்த ஒரு முக்கியமான விஷயங்கள். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, இதே சேனலில் வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டௌரி டெத்ஸ், ஸோ வரதட்சணை கொலைகள் பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எதனால நியூஸில் வந்துச்சு, ஸோ இந்த வரதட்சணை கொலைகள் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து நியூஸ் கூட இல்லை. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் தெரியும் இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு எஸ்ஐயாக இருந்தவர், அவர் டௌரி டெத் டௌரிக்காக பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டுக்காரு, அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி அது ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக ஆச்சு. ஸோ இதோட பின்னடைவுகள், அதோட பேக்ரவுண்டு, ஸோ என்னென்னா லாஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி டௌரி டெத்ஸுக்கு என்னெல்லாம் டௌரிய டெத் அதாவது வரதட்சணை கொலைகளை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதலாவதாக இது ஏன் ஃபஸ்ட்டு நியூஸில் வந்திருக்கு, இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நியூஸ் ஆஃப் த வீக் சீரியஸ் இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டௌரி இந்த வரதட்சணை அப்படிங்கிறதுல என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வரதட்சணை வாங்குறது லீகலாக இல்லீகலான்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அன் இல்லீகல், இந்தியாவில் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது. ஸோ இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டிலேருந்து வரதட்சணை வாங்குவாங்க சரிங்களா. இந்த வரதட்சணை வந்து இந்தியாவில் வந்து இல்லீகல், யாராச்சும் அந்த மாதிரி வாங்கினாங்க கேட்டாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கும்போது அது எந்த விதமான ஐபிசியில் பேக்கப் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் 304 செக்ஷன் 304 பி படி இது வந்து இல்லீகல். ஸோ இது ஆல்ரெடி இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, உச்சநீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டத்தின் 304 பி பிரிவின் நோக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளது சரிங்களா, அதை வந்து ஸ்கோப்பை வந்து வைடன் பண்ணியிருக்கு. ஸோ லிட்ரலாக ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த 304 பி ஐபிசியில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டௌரிக்கு வரதட்சணை கேஸ் போடணும் அப்படின்னா கல்யாணம் 7 வருஷத்துக்குள்ளே சரிங்களா, 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா டௌரி கேஸ் போட முடியாது சரிங்களா, வரதட்சணை கேட்டான்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாது. இதெல்லாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி ஓல்டு ப்ரொவிஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ 7 இயர்ஸ் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டௌரி டெத் ஆனதுக்கு ப்ரூஃப் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா வந்து டெத் வந்து அதர்வைஸ் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இறந்தவங்க வந்து ஏதாவது காயப்பட்டு அடிப்பட்டு வயலன்ஸ்னால இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து டௌரி டெத்துக்காக வந்து அதை வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2-3 ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி இந்த ஸ்கோப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 இயர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, டைம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணி தான் அவங்க இறந்துருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ மென்டல் டார்ச்சரில் சைக்காலஜிக்கல் டார்ச்சரில் அவங்க சூசைட் பண்ணவும் தூண்டியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுக்கு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபீமேல்ஸும் அதை வந்து விமனை என்ன பண்ணாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஸோ திடீர்னு ஒரு சண்டே அப்படிங்கும்போது கணவனுக்கு மேலே கேஸ் போடணும் அப்படின்னா போய் டவுரி டெத் வரதட்சணை கேட்டான்னு சொல்லிட்டு கேஸ் போடுது. இந்த மாதிரி ஸ்கோப்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ப்ரொவிஷன்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடக்கிற நிறைய இஷ்யூஸ்னால ஸ்கோப் அதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். டவுரி டெத்னா ஃபஸ்ட்டு என்ன, வாட் இஸ் டௌரி? ஸோ வரதட்சணை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி போகிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸு அந்த பையனோட ஸ்டேட்டஸு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்து காசு நிறையா வாங்குறாங்க இல்லையா, வரதட்சணை வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் வந்து டௌரி. ஸோ இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த டௌரி வாங்குறது கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறது. ஸோ டௌரி வாங்கிட்டு வாங்க, இன்னும் வரதட்சணை கேளுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியில் அந்த பெண் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் சூசைட் பண்ணுறதும் நிறைய இடங்களில் அவங்கள வயலன்ஸில் வந்து ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் சொந்தக்காரங்களும் பார்த்திங்க அப்படின்னா வயலன்ஸில் இறங்குறதும் இது எல்லாமே இந்த டௌரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் டௌரி அப்படிங்கும்போது வரதட்சணை, சிம்பிளாக வந்து நம்ம தமிழில் வந்து வரதட்சணை அப்படிங்கிறதே தெரியும். பெண் வீட்டுக்காரங்கள்ட்டிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எக்ஸஸாக மணியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறது தான் டௌரி அப்படிங்கிறது.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் லெவலாக கண்டிப்பாக கிரியேட் ஆகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பெண் சிசு கொலை இதனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. பெண் சிசு கொலை ஏன் அப்படின்னா வந்து ஃபீமேல் இன்ஃபென்ட் பெண் இருந்துச்சு, பெண்ணை வளர்த்தி கடைசியில் கல்யாணம் பண்ணும்போது நிறைய காசு கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து குழந்தையிலே வந்து கொள்வது இல்லாட்டி சிசுவிலே கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதனால் வந்து இந்த பாலின விகிதம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படலாம். ஸோ ஒரு ஒரு ஃபீமேலுக்கான அவங்களோட ஸ்டேட்டஸ் கம்மியாகலாம், ஒரு இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே வந்து இன்டெரக்டாகவும் டைரக்டாகவும் லேட் ஆகும். ஒரு மெயினான ரீசன் வந்து சோஷியல் சமூக இதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிசைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் செக்ஸ் ரேஷியோஸ் டிக்ரீஸ் ஆகும். செக்ஸ் ரேஷியோ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதோட விளைவாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறையா கேர் எக்கனாமி செக்டர்ஸில் வந்து விமனோட எம்பவர்மெண்ட் டிக்ரீஸ் ஆகும். நிறையா விஷயங்கள் இருக்குது. இது சமூகத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தப்புகள்லாம் நடக்கலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்து அதுவே ஒரு சோஷியல் லெவலாக இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா. மேரேஜ் பண்ணுறக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ பெண் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுவாங்க சரிங்களா. பெண்கள் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுவாங்க பாருங்கள். அப்போ ஒரு ஆணுக்கு நாலு, ஒரு பெண்ணுக்கு நாலு பெண், நாலு ஆண், இந்த மாதிரி சமூகம் சீர்கெட்டு அழியிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இந்த டௌரியிலேருந்து இருக்குது சரிங்களா. இந்த டௌரினால் ஃபீமேல் இன்ஃபென்டிசன், ஃபீமேல் இன்ஃபென்டிசனால் பாலின விகிதம் குறைவு, பாலின விகிதம் குறைவுனால நிறைய சமூக தவறுகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சமூகம் ஒரு சீராக இருக்கிறது வந்து சீர்கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து ஹவு டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ், வை டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஏன் அதிகமான டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இந்த டவுரி அப்படிங்கிற விஷயமே இதோட பேஸ் எங்கேருந்து இருக்குது அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து இருக்குது சரிங்களா. இந்த சாதியின் அடிப்படையில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இருக்குது. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம். நிறைய நாடுகளில் இந்த கேஸ்ட் சிஸ்டம் அவ்வளோ டீப்பாக பார்க்க முடியாது, இந்தியாவில் பார்க்குற அளவுக்கு டீப்பாக பார்க்க முடியாது. ஸோ இந்தியாவில் இந்த வேதிக்காலங்கள்லேருந்து பிராமணர், சத்திரியா, வைஷ்யா, சூத்ராஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ சத்திரியா, வைஷ்யா, சூத்ராஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ட் சிஸ்டம் நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள கேஸ்ட்டுன்னு நிறைய கேஸ்ட் வந்து பிரிந்துருக்கு. ஸோ இதில் ஒரு கேஸ்ட்டில் மேல் கேஸ்ட்லேருந்து கீழ் கேஸ்ட்டில் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா கீழ் கேஸ்ட்டில் இருக்கவங்க பணம் கொடுப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸு போக போக என்னாச்சு அப்படின்னா பெண் வீட்டுக்காரங்க கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்னென்னா டவுரி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் வந்து அதிகமாக இந்தியாவில் காணப்படுது அப்படிங்கிறதும். இன்னொரு முக்கியமான காரணம் இந்தியாவில் வந்து இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ்க்கெல்லாம் காரணம் வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கே நடந்துட்டுருக்கு இவங்க இந்த இமேஜில் இருக்கவங்க உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சரிங்களா. இவர் வந்து கேரளா கவர்மெண்ட் போலீஸாக இருக்கக்கூடியவர். இவர் என்ன டிராஃபிக்கில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆர்டிஓ அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் போலீஸாக இருக்கக்கூடியவர். ஸோ இவர் என்ன பண்ணிக்கார் அப்படின்னா இவங்களை கல்யாணம் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணும்போதே இவங்களுக்கு நிறைய வரதட்சணை கொடுத்துருக்காங்க சரிங்களா. கார் கொடுத்துருக்காங்க, நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அது போக அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபை வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்ஃப் டார்ச்சர் தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சூசைடெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவர் வந்து டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணுறது வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு நேஷனல் இஷ்யூவாச்சு. இதுவும் இல்லாமல் கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே நடந்துச்சுன்னா கேரளாவில் நடந்துச்சு. வெறும் கேரளாவில் மட்டுமே எடுத்துக்கோங்க. ஏன் கேரளாவில் எடுக்கிறேன் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். கேரளாவில் மட்டுமே கடந்த 5 வருஷம் கிட்டத்தட்ட 64 deaths டவுரிக்காகவே 64 deaths, 15,000 கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆகிது. ஸோ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸும் வெறும் எங்கே அப்படின்னா கேரளாவில் மட்டுமே. அப்போ மற்ற ஸ்டேட்லாம் நினச்சி பாருங்கள், ஏன் கேரளாவில் மட்டுமே அப்படிங்கிறனா கேரளா அப்படிங்கிறது நீங்கள் எல்லா இண்டெக்ஸ்லையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஹெல்த் இண்டெக்ஸ், இன்னும் நிறையா அந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்லேயே இவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு காரணமாக கூட இருக்கும் சரிங்களா. புவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் உமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ், ஆமாம், பணியிடத்தில் பெண்களுக்கு வந்து இருப்பு குறைவு. ஸோ வந்து அதிகமான ஒர்க் ஃபோர்ஸில் வந்து பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இன்ஸ்டெபிளாக இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலாக டிபெண்டபிளாக இருக்காங்க. அப்போது ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது அவனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது அந்த பெண்ணு இல்லையா. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வந்தால் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் எந்த வேலையும் தெரியாது இல்லையா. மேக்ஸிமம் பொண்ணு டிபெண்டபிளாக இல்லை இல்லையா.
ஸோ அதனால இவன் வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கலாம் சரிங்களா. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது, மெயின் ரீசனாகவே இருக்கிறது இந்த புவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் உமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ். அப்போ பெண்கள் வந்து அதிகமாக டிபெண்டபிளாக ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மேனேஜ் வந்து இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே நிறைய ரிப்போர்ட்ஸ் நிறையா ஸ்டடியில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஷயம்தான், பேட்ரியார்கி. பேட்ரியார்கி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆண் ஆதித்துவம் சரிங்களா. ஆண் ஆதித்துவம் தான் பேட்ரியார்கி அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட கேஸ்ட் சிஸ்டம் ஆகட்டும், நம்மளோட பழக்க வழக்கங்க, ட்ரெடிஷன், இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா பேட்ரியார்கல் சிஸ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஆண் ஆதித்துவம் தான் இருக்கிறதுல எல்லாத்துக்கும், இது எல்லாத்துக்கும் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களுக்கு வந்து, நிறையா அநியாயங்களுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா ஆண் ஆதித்துவம், பேட்ரியார்கி அப்படிங்கிறது தான். ஸோ டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் இந்தியாவில் மட்டும் பர்டிகுலராக ஏன் நடக்குது அப்படின்னா, ஒன்று வந்து கேஸ்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து விமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வெறும் 18% உமன் தான் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க சரிங்களா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 82% வந்து மென்னு தான். ஸோ அது இதுலேயே எவ்வளோ பெரிய இன்இக்வாலிட்டி இருக்குது பாருங்கள், வெறும் 18% உமன் தான் ஒர்க் ஃபோர்ஸ்லேயே இருக்காங்க. ஸோ 82% மென் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் மாதிரி நிறைய அநியாயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய இடங்களில் வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக சரிங்களா, இந்த மாதிரி நிறைய டவுரி ரிலேட்டட் வயலன்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது. இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ டவுரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வரதட்சணையிலேயே இன்வால்வ் ஆகிருப்போம், வேறு எந்த விதமான சமூக அநியாயங்களுக்கும் போக வேணாம். ஸோ பெண்களுக்கு எதிராக நிறையா சமூக அநியாயங்கள் நடந்தாலும் நம்ம இதில் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக இந்த டவுரி டெத்ஸில் வந்து இருப்போம் சரிங்களா. வரதட்சணை இதில் வந்து முதல்ல வந்து சைல்டு கேரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த டவுரி டெத்ஸ் கம்மியாகுங்கிறாங்க. அது எப்படி, குழந்தை பராமரிப்பு விரிவுபடுத்தினா கரெக்டு தான். குழந்தை பராமரிப்பை விரிவுபடுத்தணும் அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் சைல்டு கேர் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பெண் வந்து கல்யாணம் ஆனமே, ஐ மீன் ப்ரெக்னென்ட் ஆனமே பார்த்திங்கன்னா அவங்களால வேலைக்கு போக முடியல. சரி, கல்யாணம் குழந்தை பிறந்த பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால நிறைய இடங்களில் வேலைக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி சைல்டு கேர் ஃபெசிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரச். ஸோ 50 விமனுக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து க்ரச் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அங்கே வந்து சைல்டு கேர், சைல்டு அவங்களோட குழந்தைகளை வந்து அந்த இடத்துல பாதுகாக்கிற மாதிரி, பார்த்துக்கிற மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த இந்த விமனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 பிரேக் கொடுக்கணும் அவங்க குழந்தைய போய் பார்த்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி சைல்டு கேரை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக விமன் வந்து இன்னும் இண்டிபெண்ட் ஆகலாம், இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ் வரலாம், இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம். அப்போது டவுரி இந்த மாதிரி கேசஸ் வந்து கம்மியாகும். இது வந்து ஒரு முதல் பாயிண்ட்டாக வந்து சைல்டு கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், குழந்தை பராமரிப்பு விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பாதுகாப்பான பொது போக்குவரத்து இருக்கணும். இது எப்படி ரிலேட் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக டெல்லியில் ரீசெண்டாக இல்லை 2013 டெல்லியில் நிர்பயா கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா, நிர்பயா கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாத காரணத்தினால ஓடுற பஸ்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாக்டர், ஸோ டாக்டரை வந்து கேங் ரேப் பண்ணி பஸ்லேருந்து தூக்கி வீசியிருக்காங்க. அவங்களையும் அவங்க கூட இருந்த ஒரு அவங்க பாய் ஃப்ரெண்டாக இல்லை அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஸோ ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி வெளில வீசியிருக்காங்க. அதில் அந்த நிர்பயா வந்து இறந்தே போயிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய நேஷ்னல் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் தூக்கு தண்டனையும் கிடைக்கப்பட்டுச்சு. அதுலேயும் மைனர் ஒருத்தரை பார்த்திங்க அப்படின்னா அவரோட 3 வருஷமோ 4 வருஷமோ ஜெயிலேருந்து அவர் வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஆக்டெல்லாம் போட்டாங்க. ஸோ அது அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக போவேணாம். இப்போ வந்து சேஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாத ஒரு காரணத்தினால பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகாதனால அகெயின் டிபெண்டபிளாக இருப்பாங்க. டிபெண்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக ஆணுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஆண் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் அவன் கண்டிப்பாக அதிக காசு கேட்பான், அவங்க இவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஆயிரும். ஸோ சேஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இது எப்படியெல்லாம் இருக்கலாம், ஸோ பெண்களுக்கு மட்டுமே தனியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பீக் ஹவர்ஸில் வந்து இது கொடுக்க வேண்டியது, ஐ மீன் பஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இன்னும் டிரான்ஸ்போர்ட், ஸோ பஸ்ஸஸ்க்குள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிசிடிவி கேமராஸ் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுட்டுருக்காங்க, இன்னும் ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் சிசிடிவி கேமரா சிஸ்டம்ஸ்லாம் வரல. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை சேஃப் பண்ணணும், விமனுக்கு வந்து ரொம்ப சேஃபான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து டவுரி டெத்ஸ் வந்து கம்மி பண்ணணும். இன்னொன்று வந்து ரெடியூஸ் டிஸ்கிரிமினேஷன் ஹையரிங். ஸோ பணி அமர்த்ததில் பாகுபாட்டை குறைக்கணும் இல்லையா. அதாவது இப்போ வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மென்னும் அப்ளை பண்ணுறான், ஒரு விமனும் அப்ளை பண்ணுறான், ரெண்டு பேரும் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன். இருந்தாலும் ஒரு விமனுக்கு அதை விட ஒரு படி அதிகம் இருந்தாலும் அவங்க மென்னை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா விமன் வந்து கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகும். ஸோ ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஸோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை செய்ய முடியாது. அப்புறம் இன்னொரு ஆக்டும் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி
விமனுக்கு வந்து ஐ மீன் அவங்களோட மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 2017 கேள்விப்பட்டிருப்பீங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா விமன் வந்து ப்ரெக்னென்சி காரணமாக அவங்களுக்கு சம்பளத்தை நிறுத்தக்கூடாது. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் பீரியட்லேயும் அவங்க என்ன பண்ணுவோம், சம்பளம் 24 weeks சம்பளம் கொடுக்கணுங்கிற இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயருக்கு பேர்டன் தானே, அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து விமனை வந்து பணியை அமர்த்த மாட்டான் மென்னுக்கு ஈக்குவலாக. ஸோ இதையும் கம்மி பண்ணணும். ஸோ இது கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ எல்லா காசையும் இந்த எம்ப்ளாயரே பேர் பண்ணா அப்படின்னா அதனால தான் வந்து ஹையர் பண்ண மாட்டேங்கணும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டர்னிட்டி காரணமாக லீவ் எடுக்கிற பெண்களுக்கு வந்து கொடுக்குற சம்பளத்தில் வந்து கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும். கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் இவங்க எம்ப்ளாயர் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இவனோட பேர்டன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது இட் என்கரேஜஸ் இம் டு விமனை வந்து ஒர்க் ஃபோர்ஸில் அப்பாயின் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். ஸோ மென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் கேர் எக்கானமி லாஸ்ட்டாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த கேர் எக்கானமி. ஸோ வீட்டை பார்த்துக்கிறது குழந்தைய பார்த்துக்கிறதுல வெறும் விமனுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அவங்க வேலைக்கும் போயிட்டு இதையும் பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மென் ரெஸ்பான்ஸ் இதில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த மெட்டர்னிட்டி ஆக்டுக்காக பெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லிட்டு புது ஹஸ்பண்டுக்கும் ஐ மீன் நியூ ஃபாதருக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லீவ் கொடுக்குறனால என்ன ஆகுது, இல்லை இப்போ இந்த மாதிரி கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் மதர் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. அப்போ இந்த டைம்லலாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த விமன் வந்து அந்த சைல்டை பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் இவனையும் பார்த்துக்கணும் சரிங்களா. வெட்டர்னிட்டி லீவ் போட்டு வீட்டில் இருக்காரு பார்த்தீங்களா, அவரையும் பார்த்துக்கணும், கோவிட் லீவில் இருக்காங்க இல்லையா அவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ இதனால எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கேர் எக்கானமியில் ஸோ குழந்தைய பார்த்துக்கிறது டொமஸ்டிக் கோர்ஸில் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா மென்னும் வந்து ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் டவுரி டெத்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா டவுரி மேனேஜ் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்து கொண்டு வரலாம். இந்தியாவில் வந்து இது அதிகமாக நடக்கிறது லா இல்லாத காரணத்தாலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அது வந்து தவறு சரிங்களா. இந்தியாவில் வந்து லா இருக்குது, இன்ஃபேக்ட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு பர்டிகுலராக டவுரிக்காகவே ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 போடப்பட்ட ஆக்டில் வந்து டவுரியை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் டவுரி அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிஃப்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரெண்டு வீட்டுக்காரங்களை வந்து மாப்பிள்ளையை கொடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணம் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் அலோஸ் கிஃப்ட்ஸ். ஸோ அவங்க இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம், அவங்க இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம், கிஃப்ட்டை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பர்டிகுலராக வந்து நாட் ஆஃப் எக்ஸசிவ் வேல்யூ கிஃப்ட்ஸ். ஸோ வந்து ஒரு பெரிய பென்ஸ் கார் கொடுக்கறது அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி சரிங்களா, அவங்களோட பொசிஷனுக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட் ஆஃப் எக்ஸசிவ் வேல்யூ கிஃப்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் டவுரி வந்து ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1961 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லா இல்லாத காரணத்தால் நம்ம வந்து டவுரியை வந்து தடுக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம இதில் வந்து டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1961 ஒரு ஆக்டே இருக்குது, அது மூலிமா டவுரியை வந்து நம்ம வந்து தடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ லீகலாகவே பார்த்திங்க அப்படின்னா டவுரி வந்து இல்லீகல் தான். ஸோ இது போக ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸாக வேறு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட்டு பாடி ஆகட்டும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், கவர்மெண்ட் தரப்பில் இந்த மாதிரி ரொம்ப ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸாக என்ன போகலாம் அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இட் வில் டேக் லாங் டேர்ம். ஸோ இது கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோசியல் ஸ்டிக்மா, இந்த மாதிரி டவுரி வாங்குறது வந்து ஒரு சோசியல் அது ஸ்டிக்மா அப்படிங்கிறது இது வந்து ஒரு சமூக அசிங்கமாக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறது பெருமையாக ஒரு இடங்களில் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ வாங்கினேன், நீ அவ்வளோ வாங்குற, நீ அவ்வளோ வாங்குவ. ஸோ அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா டவுரியை வச்சு அவங்க ஸ்டேட்டஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சமூக அசிங்கமாக ஆக்கணும், சோஷியல் ஸ்டிக்மாவாக ஆக்கணும், ஒரு டேபுவாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்னென்னா பண்ணலாம், ஸோ நிறையா ஸ்டார் கம்பைனர்ஸ் அமிதாப் பச்சன், ஷாருக் கான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் கம்பைனர்ஸ் வச்சு இந்த மாதிரி டவுரி வாங்குறதும் கொடுக்கறதும் தவறு அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம் மக்களுக்கு. வந்து இந்த ஸ்டார் கம்பெனிஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவேர்னஸ் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கவுன்சிலிங் அண்ட் ஃபாலோ அப். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி டவுரி கேசஸில் வந்து டிபெண்ட் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது. ஸோ அவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதும் சரிங்களா, இந்த மாதிரி கவுன்சிலிங் அண்ட் ஃபாலோ அப் அவேர்னஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து வில்லேஜில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட ஃபுட் ஹோல்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இதெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம், குறைக்கிறது, எங்கெல்லாம் நடக்கிறது, அப்புறம் இந்த அவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய விமன்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அக்சஸபிளாக இருக்குது, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்.
இன்னொன்று வந்து உறுதிமொழி இந்த அஃபிதாவித் இதில் எதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது அப்படின்னா வந்து அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே வந்து அஃபிதாவித் அவங்க வந்து சைன் போட்டுடணும். ஸோ வந்து டவுரி எடுக்க டவுரி வாங்க மாட்டேன்னு அது மீறி அவங்க டவுரி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க அவரோட வேலையை கவர்மெண்ட் வேலையை வந்து என்ன பண்ணலாம் டெர்மினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரணும். இப்போ இது கேரளாவில் நடந்தது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் டவுரி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரணும். இன்னொன்று இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் வந்து அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போதே டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட வந்து அஃபிதாபித் வாங்கிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நான் வந்து டவுரி வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓத்து எடுக்க சொல்கிறாங்க. ஓத் அண்ட் அஃப் உறுதிமொழி எடுக்க சொல்லிட்டு இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஐடியாஸ், ஃபார்வர்டான சொல்யூஷன்ஸ். இந்த டவுரி டெத்ஸை, டவுரி கேசஸை, டவுரி மேனேஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்வர்டான சொல்யூஷன்ஸ். ஸோ அடுத்தது பீப்புள் வந்து இன்னும் கூட ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, இன்னும் டவுரி வாங்குறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இந்த ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் ரீசன் சொல்கிறாங்க, அதுவும் இந்தியாவில் பர்டிகுலராக என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஸோ கேஸ்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது. ஸோ மேல் ஜாதியிலேருந்து கீழ் ஜாதி கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்காக நாங்கள் வந்து டவுரி வாங்குகிறோம் அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக. இல்லை அவங்க ஸ்டேட்டஸ்லேருந்து வேறு ஹை ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கலாக சொல்கிறேன், எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வேறு ஒரு இடங்களில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் டவுரி வாங்கி அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு மூணு நாலு காரணங்கள் பர்டிகுலராக இந்த டவுரியை வந்து நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிறதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா டாட்டர்ஸ் கெட்ஸ் ஷேர் ஆஃப் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. ஸோ நிறையா இந்த ஹிந்து லாஸ் படி சரிங்களா, ஹிந்து லாஸ் படி நிறையா சிவில் கோட்ஸ் படி என்ன அப்படின்னா வந்து பரம்பரை சொத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பையனுக்கு தான் அதிக பங்கு, பொண்ணுக்கு வந்து அவ்வளோ பங்கு இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்கறது தான் இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வந்து பெண்ணுக்கும் போகணும் அப்படிங்கிறது அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டவுரிங்கிற பேரில் கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ இதன் பேரில் வந்து பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பரம்பரை சொத்தில் ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நாங்கள் எதுக்காக டவுரி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் பரம்பரை சொத்தில் ஒரு பங்கு பெண்களுக்கும் போயிடணும், எல்லா சொத்தையும் வந்து பையன்களே எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இந்த டவுரி இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் வந்து அந்த பெண் இருக்குது பார்த்தீங்களா, பிரைடு, அவங்களோட டெய்லி யூஸ். ஸோ அவங்க வாஷிங் மிஷின் ஆகட்டும், அவங்களோட ஒரு குக்கிங் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க தூங்குறதுக்கு பெட்டு, அவங்க யூஸ் பண்ணுறக்கு அலை மாதிரி, இந்த மாதிரி அவங்களோட டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஒரு டைமும் அங்கே போய் கேட்குறக்கு வந்து அவங்க ரொம்ப அவங்க கூச்சப்படுவாங்க, அவங்களுக்கு அது கில்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க டெய்லி யூஸுக்கு உள்ள தேவையான எல்லா பொருளையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டவுரியை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இந்த டவுரியிலேருந்து நிறைய பேர் வந்து என்னென்னா இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுப்பானுங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்காக தானே கொடுக்குறாங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானே கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலிசம், அவங்க இந்த பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் க்ரோ ஆகிறதுக்கும் இந்த டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இன்னொன்று நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் வாங்குறதில்ல, ஒரு பக்கம் மட்டும் கொடுக்கறதில்ல, ரெண்டு பக்கமாக இருக்குது, வந்து மியூச்சுவலாக இருக்குது. ஸோ பையன் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொடுக்குறதும் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிலேருந்து கொடுக்குறதும் சொல்லிட்டு இது வந்து மியூச்சுவலாக இருக்கிறது தான், அதனால் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இடங்கள் இப்படி மியூச்சுவலாக இருக்கிறதில்ல, ஸோ ஒரே பக்கம் இருந்தால் வாங்குறாங்க. நிறைய பக்கம் மெனாஸ் நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ பெண் வீட்டிலேருந்து மட்டும்தான் ஆண் வீட்டுக்கு போகுது, ஆனால் இவங்க இப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூச்சுவலாக நாங்கள் கொடுத்து வாங்குகிறோம் இந்த மாதிரியும் இன்னும் நிறையா இதில் வந்து இந்த டவுரி வாங்குறது வந்து நிறைய இடங்களில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ வந்து பெண் அவங்க அதிகமாக வந்து நிறையா ஃபஸ்ட்டு சொசைட்டியில் சொல்கிறேன், ஸோ அவங்க வந்து அதிகமாக படிக்க அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அதிக செலவு இருக்காது. ஆனால் பையன் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செலவெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கல்யாணத்தில் எடுக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டு இருந்துச்சு, இப்போ அது டோட்டலாக வந்து ரூல்ட் அவுட். இப்போ வந்து நிறையா ஸ்டேட்ஸ் படி இந்த யூனிவர்சிட்டி ஜாயிண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் மென்னை விட விமன்ஸ் வந்து அதிகமாக இப்போ சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மென்னை விட விமனுக்கு அதிகமாக வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா விமனை கல்யாணம் பண்ணுறக்கு மென்னுட்டிருந்து டவுரி வாங்குற நிலமை கூட வரக்கூடும். ஸோ அதனால் வந்து அந்த கூற்று வந்து தப்பான கூற்று, ஏன்னா விமனுக்கு வந்து இப்போ செலவு பண்ணல செலவு பண்ண, இன்ஃபேக்ட் இப்போ விமனுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி டவுரியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து இந்த டவுரி பற்றி பார்த்தோம் சரிங்களா. டவுரி
எதனால என்ன டவுரினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் வந்து லாஸ் இருக்கு டவுரியை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறது, ஸோ என்னெல்லாம் வேஸ் இருக்கு ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். கடைசியாக வந்து டவுரியை எதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, எந்தெந்த காரணங்களுக்காக டவுரியை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க, இல்லை அவங்களுக்கு நியூஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ்.